வாழ்வில் அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நானா நானி ஹோம்ஸ் விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அ ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். செய்தி தாள்களையும் தொலைக்காட்சியும் ஓபன் பண்ணி பார்த்தாலே அதிர்ச்சிகரமா இருக்குங்க. ஏன்னா இஸ்ரேல் ஈரானுடைய முழுமையான போர் மூலமா, இன்னொரு பக்கம் ஈரானுடைய அணு ஆயுத மையங்களை இஸ்ரேல் தாக்குவாங்களா, அதனுடைய கச்சா எண்ணெய் வளங்களை குறிவைத்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுமா, அதாவது மூன்றாவது உலக போர், அடுத்த உலக போர் வரப்போகுதா அப்படின்னு உலக மக்களே அச்சத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க. மனித பேரழிவு மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு பக்கம் தங்க விலை உயருமா, தாறுமாறாக பங்குச்சந்தை ஏறுமா, இது பெட்ரோல் விலை ஏறுமா அப்படின்னும் அந்த அச்சமும் இருந்துட்டு இருக்கு. அதாவது மனித பேரழிவை கடந்து பொருளாதார ரீதியாகவும் போர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. ஸோ இஸ்ரேல் ஈரானை சுற்றி என்னதான் நடந்துட்டு இருக்கு, அதனுடைய அரசியல் பின்னணிகள் என்ன, விரிவாகவே நம்முடைய விகடன் டிஜிட்டல்ல நம்முடைய செய்தியாளர் தம்பி சாஜன் கவிதா ஆய்வுபூர்வமாக கற்றிய எழுதியிருக்காரு. இந்த அரசியல் பின்னணிகளை காணொலி வடிவில் இன்றைக்கு பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சேத இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்த உலக போர் மூலமா அச்சத்தில் உலக மக்கள், என்ன நடக்கிறது ஈரான் இஸ்ரேலில்? ஈரான் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 181 ரக பாலிஸ்டிக் ஏவுகணைய இஸ்ரேல் மீது நேரடியாக செலுத்தி தாக்குதலை தொடங்கியிருப்பதுதான் ஒட்டுமொத்தமான உலகத்தையும் பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்குங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ், ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கடந்த செவ்வாய்க்கிழமை எங்களுடைய காசா மற்றும் லெபனான்ல உள்ள மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய அந்த கொலைகார தாக்குதல், மேலும் ஐஆர்ஜிசி அதிகாரிகள் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களை இஸ்ரேல் வந்துட்டு கொன்றது. ஸோ இப்படியான படுகொலைகளுக்கு பதிலடியாகத்தான் நாங்கள் இப்போ இஸ்ரேலை தாக்குகிறோம் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டு பேசியது தான் உலகத்தில் கூடுதல் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவம் மற்றும் தளவாடங்களை, அந்த மையங்களை குறிவைத்து தான் தாக்குதலில் ஈடுபட்டது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. மிக முக்கியமாக டெல் அவில் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாட்டுடைய தலைமையகம், இஸ்ரேல் விமானப்படையுடைய 2 விமான தளங்கள், இதுதான் இந்த தாக்குதல்களுடைய இலக்குகளாக இருந்திருக்குங்க. இந்த தாக்குதலில் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முதல் முறையாக ஈரான் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்துக்குது ஈரானுடைய அரசு ஊடகங்கள். ஆனால் இஸ்ரேலோ, அதனுடைய முக்கியமான கூட்டாளியான அமெரிக்காவோ, அதெல்லாம் கிடையாதுங்க, ஈரானுடைய ஏவுகணைகளை பெரும்பாலானவற்றை நாங்கள் வானத்திலேயே சுட்டு வீழ்த்திட்டோம், அவங்கெல்லாம் எங்களுடைய இலக்குகளாக தான், எங்கள் இடத்த அவங்க அட்டாக் பண்ணல அப்படின்னு மறுத்திருக்காங்க. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேலில் எங்களுடைய இலக்குகள் கரெக்டாக போயிட்டு கிட்டத்தட்ட 90% தாக்குதலை நிகழ்த்தி விட்டது, ஈரான் சக்ஸஸாக இந்த அட்டாக்கை செஞ்சிருக்கு அப்படின்னு ஈரான் பக்கத்துலேருந்து செய்திகள் வருதுங்க. இவை எல்லாமே போற விரும்பாத உலக மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குதுன்னா அவங்கள மேலும் பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குற மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குங்க. இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஈரான் வந்துட்டு பெரிய தவறை செஞ்சிருச்சு, இதற்கான பலன் அவங்க அனுபவிச்சே தீர்வாங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஆனா ஈரான் அதிபரான மசூத் பெசேக்கியன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு இந்த தாக்குதல் ஒரு தீர்க்கமான பதில் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்தலத்திலும் பதிவிட்டிருக்காங்க. மேலும் ஈரான் போற விரும்பல, ஆனா எந்த அச்சுறுத்தலுக்கும் எதிராகவும் உறுதியாக நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்பதை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பதிலடி ஒரு வார்னிங் தொனியில அவரும் பேசியிருக்காரு. ஸோ இப்படி மாறி மாறி இரண்டு தரப்பும் வார்னிங் கொடுத்து கொண்டிருக்க, ஈரானுடைய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் நேரடியாக பதிலடியை கொடுக்கல, அட்டாக் பண்ணல, அதாவது அந்த நாட்டை அவங்க தாக்கல. ஆனாலும் தற்போது தெற்கு லெபனான் பகுதிகளையும் பாலஸ்தீனத்துடைய மேற்கு கரை பகுதிகளையும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்குங்க. கடைசி 24 மணி நேரத்துல மட்டுமே பாலஸ்தீனத்துல கிட்டத்தட்ட 50 மேற்பட்டவர்கள், இங்க லெபனான்ல கிட்டத்தட்ட 37 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதையடுத்துதான் கோவப்பட்ட ஈரான் இராணுவம் இஸ்ரேலுடைய ஹைபா பகுதியில 2 ஏவுகணைகளையும் செலுத்தி இருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு இஸ்ரேலும் பதில் கொடுத்திருக்காங்க. இஸ்ரேலின் அடுத்தடுத்த அட்டாக்கு, பழி தீர்க்க துடிக்கும் ஈரான். இஸ்ரேல் ஈரான் இன்றைக்கு எதிரெதிராக நிற்கிறாங்கன்னா இதற்கு பின்னணியில சில முக்கியமான வரலாற்று காரணங்களும் இருக்குங்க. 1948 தொடங்கிருச்சு, வலிந்து பாலஸ்தீனத்துடைய இடத்துல ஒரு ஆக்கிரமித்து புதிய நாடாக இஸ்ரேல் உருவானதுங்க. அதுக்கப்புறம் பாலஸ்தீனம் தன்னுடைய உரிமைக்கான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படின்னு அது ஒரு தொடர்
போராக தொடர்ந்து கொண்டே இருந்தது. அது இன்றைக்கு இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு எதிரெதிராகவும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குங்க. இதனுடைய முழுமையான பின்னணிகள் என்ன நடந்தது அப்படின்னு நம்முடைய முந்தைய காணொலியில் விரிவாகவே பதிவு செஞ்சுருக்கோம். அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறோம். கருத்துரை பகுதியில் தவறாமல் நம்முடைய நேயர்கள் புரிதலுக்காக அதையும் பார்த்து கொள்ளலாம். சரி, இந்த இடத்துல அதாவது மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் மக்கள்கிட்ட ஆளுமை மிக்க மத தலைவராக புகழ்பெற்ற அயத்துல்லா கமேனி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை தொழுகையிலையும் அவர் பங்கேற்றிருக்காருங்க, பிரார்த்தனையில பங்கேற்றிருக்காரு. அப்ப மக்கள்கிட்ட அவர் பேசினப்ப, இஸ்லாமியர்களுக்குள்ளார பிரிவினைகளை உருவாக்குவது நம்முடைய எதிரிகளுடைய தந்திரமாக வேலையாக இருந்துகிட்டு இருக்கு. முக்கியமா இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் பாலஸ்தீனம், எகிப்து, லெபனான், ஈராக் ஆகிய அனைத்து நாடுகளுக்கும் எதிரியே. இது சிரியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கும் பொருந்தும் என்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அவர் தெரிவித்தவர் அடுத்து சொன்னது தான் மிக முக்கியமானது. அது ஒரு எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு நாம் இஸ்லாமியர்களை குறிப்பிடுறாரு. எதிர்ப்பின் அடையாளமாக திகழ்வோம் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காருங்க. இந்த அளவுக்கு அவர் காத்திரமாக பேசுவதற்கு பின்னணியில வரலாற்று காரணங்கள்லாம் இருக்குன்னாலும் கூட, கடந்த ஆண்டு இறுதியில இஸ்ரேல் நடத்திய அடுத்தடுத்த தாக்குதல்களும் இந்த வீரியத்துக்கான காரணம் அப்படின்னு அடுக்கிறாங்க இந்த அரசியல கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற சர்வதேச அரசியலாளர்கள். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கடந்த 2023 டிசம்பர்ல சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்தினதுங்க. அப்ப ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின், அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் அப்படிங்கிற அந்த இயக்கத்தோட மூத்த தளபதியான சையத் ரஜி மவுசவியை கொன்றாங்க. இதை பார்த்துட்டு ஈரான் சும்மா இருப்பாங்களா? ஈரான் உடனடியாக பதிலடியாக எர்பிலில் உள்ள, அதாவது ஈராக்குடைய குர்திஸ்தான் தலைநகரம், இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் ஆயுத தளத்தை ஏவுகணை வைத்து தாக்கினார்கள். சரி, இது ஒரு பதிலுக்கு பதிலான நடவடிக்கை. ஆனா இஸ்ரேல் அப்படி பார்க்குமா? இஸ்ரேலுக்கு கோபம் அதிகரிக்குது. உடனடியாக சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்ல ஒரு தீவிரமான அட்டாக்கையும் முன்னெடுக்குது இஸ்ரேலுங்க. கடந்த ஏப்ரல் 1st, 2024 சில மாதங்களுக்கு முன்னாடி தாங்க ஈரான் தூதரக வளாகத்தில் குண்டு வீசி படை தளபதி முகமது ரசா ஜாகத்தி மற்றும் பிற அதிகாரிகளையும் கொன்றது இஸ்ரேல். இது ஈரானை ரொம்பவே கொதிப்படைய வச்சிருச்சுங்க. நம்முடைய நாட்டுக்குள்ளார புகுந்து நம்ம இராணுவ அதிகாரிகளையே நம்ம நாட்டு தூதரகத்திலேயே அவங்க வந்துட்டு இப்படி கொன்னு இருக்கிறதுங்கிறது ஈரானுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட ஒரு சவால். இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஈரான் கொதிப்படைஞ்சது. அதற்கேற்பவே அதே மாதம் ஏப்ரல் 14th 300க்கும் மேற்பட்ட பறக்கும் ஆளில்லா விமானம், அதுக்கப்புறம் க்ரூஸ் ரக ஏவுகணைகள் மற்றும் அதிக வான உயரத்தில் அங்கிருந்து தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேல் மீது முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு நேரடி தாக்குதலில் ஈடுபட்டது ஈரான்க. நீங்க யாரா வேணா இருந்துக்கோங்க, எங்க நாட்டுக்குள்ளார வந்து தாக்குதல்களை நிகழ்த்தினாலோ, எங்க இறையாண்மைக்கு நீங்க சவால் விட்டாலோ, எங்க கிட்ட மோதி பார்க்கணும்னு நீங்க நினைச்சாலோ, எங்களுடைய மறுமொழி, எங்களுடைய ரிப்ளை அட்டாக் இப்படியாகத்தான் இருக்கும் அப்படின்னு உலகத்துக்கு இதன் மூலமாக ஒரு செய்தியையும் பகிர்ந்தது ஈரான்க. இதுக்கு உடனடியாக இஸ்ரேல் எதுவுமே செய்ய கிடையாது. ஆனாலும் இஸ்ரேல் அதிகாரம் மிகுந்த ஒரு நாடு, வல்லாதிக்க நாடுகளுடைய சப்போர்ட்டும் இஸ்ரேலுக்கு இருக்கு. ஸோ ஜூலை மாதம் சர்வதேச அரசியல் களமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இரண்டு சம்பவங்களை நிகழ்த்தியதுங்க. ஜூலை 30th ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா அமைப்புடைய மூத்த தளபதியான ஃபவுத் சூக்கரை லெபனான் நாட்டில் வான்வழி தாக்குதல் மூலமாக கொன்றது இஸ்ரேலுங்க. ஹிஸ்புல்லாங்கிற இயக்கம் என்ன அப்படிங்கிறத முந்தைய காணொலியில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். லெபனானில் தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஷியா இஸ்லாமிய பிரிவினருடைய அவங்களுக்கான ஒரு அரசியலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம்ங்க. இவங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல்களை நிகழ்த்திட்டு வராங்க. ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கு, ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கு. அதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை டார்கெட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் லெபனான் மீதும் டார்கெட் பண்ணுறதால ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது டார்கெட் பண்ணுறாங்க. அந்த ஹிஸ்புல்லாவுக்கு இன்னொரு பக்கம் ஈரானும் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கு. இடையில இந்த ஸ்டோரியை நம்ம நுழைச்சிருக்கோம். ஆனாலும் இது நம்ம தொடக்கத்தில் பேசினதுக்கும் கடைசியாக முடிக்கிறதுக்கும் நெருக்கமான சம்பந்தம் கொண்டிருப்பது. சரி, அந்த அட்டாக்கு திரும்புவோம். இது நடந்த சிறிது நேரத்திலேயே பார்த்தோம்னா ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வந்த ஹமாஸ், அதாவது பாலஸ்தீன ஆயுத அமைப்புங்க,
பாலஸ்தீனத்துடைய விடுதலைக்கு அவங்க களமாடிக்கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஈரானுடைய ஆதரவும் இருக்கு. ஹமாஸ் ஆகட்டும் இல்லை ஹிஸ்புல்லாவாகட்டும் அந்த நாட்டு மக்களால் ஈரான் மக்களால் ஆதரவாக பார்க்கப்படுகின்ற ஒரு இயக்கம்ங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தீவிரவாத பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு அவங்களுடைய பார்வை இருக்கு. சரி, மறுபடியும் அந்த அட்டாக் செய்திக்கு திரும்புவோம். ஹமாஸுடைய அரசியல் தலைவரான இஸ்மாயில் ஹனியேவை கொன்றது. அதாவது ஒரே நாளில் தன்னுடைய அரசியல் எதிரிகளான ஹமாஸ், பாலஸ்தீனோ, அப்புறம் ஹிஸ்புல்லா, லெபனான் ஆகியவற்றை வெவ்வேறு தளங்களில் தாக்கி நாங்கள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் நிறுவியது. இது ஈரானை ரொம்பவே உசுப்பேத்தினது போல ஆகிடுச்சு. கொதிப்பு குறையலை, கோபம் குறையலை. ஏன்னா தன்னுடைய தலைநகருக்குள்ளாரியே வந்து இப்படி ஒரு அட்டாக்கை நிகழ்த்தி இருக்கே அப்படின்னு ஈரான் பதிலடி கொடுக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் தங்களை டோட்டலாக கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து கொடூரமான தாக்குதல்களை, மோசமான படுகொலைகளை நிகழ்த்தியபடியே இருந்தது. ஸோ அங்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய பதிலடியை ஈரான் அப்போ வெளிக்காட்டலைங்க. தன்னுடைய பழிவாங்க நடவடிக்கைகளையும் இப்போதைக்கு நம்ம தள்ளி வைப்போம் அப்படின்னு அமைதி மோடுக்கும் திரும்பினது ஈரான். ஆனால் இஸ்ரேல் எந்த வாய்ப்பும் கொடுக்கல. இஸ்ரேல் அதிபரான பெஞ்சமின் நெதன்யாகு சர்வதேச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையே அலட்சியப்படுத்தி விட்டு கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்ததுங்க. இதில் மிக பெரும்பாலானவங்க அப்பாவி பொதுமக்கள், முதியவர்கள், பெண்கள், கை குழந்தைகளும் அடக்கம்ங்க. இது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை ரொம்பவே கொதிப்படைய வைத்தது. அதில் மிக முக்கியமாக லெபனான். ஈரான் மாதிரி அவங்க அமைதியாலாம் இல்லை. ஹிஸ்புல்லா அமைப்பு கொதித்து எழுந்தது. லெபனான் எல்லையில் சுமார் 300 ஏவுகணைகளை, அதாவது குறுகிய தூர ஏவுகணைகளை, அங்கேருந்து இஸ்ரேலை நோக்கி அட்டாக்கிலும் ஈடுபட்டதுங்க. ஆனால் அது இஸ்ரேலுடைய நவீன தடுப்பரன்களால், அயன் டோம், அதனால் இடைமறிக்கப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா ஈரானுக்கு வேறு விதமான அணுகுமுறையும் இருந்ததுங்க. அதாவது அவங்க நேரடியாக இஸ்ரேலுக்கு பதிலடியெலாம் கொடுக்கல. ஆனாலும் தன்னுடைய ஆதரவு அமைப்பான இயக்கமான ஹிஸ்புல்லா மூலமாகவே இஸ்ரேலுக்கு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கணக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா கூடுதலாக இஸ்ரேல் பக்கம் நின்றதுங்க. மறுபடியும் அந்த பதற்றமான சூழல் எகிரியது. சரியான தருணத்துக்காக ஸ்கெட்சு போட்டது இஸ்ரேல். சிரியா உள்நாட்டு போருக்கு பிறகு கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட வீரர்களை கொண்டு ஒரு வலுவான இராணுவ படையே கட்டமைச்சிருந்தது ஹிஸ்புல்லாங்க லெபனானில். ஸோ லேஸில் அவங்கள ஜெயிச்சிட முடியாது, நம்ம நுட்பமாக தான் நம்முடைய ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு ஒரு கிளர்ச்சி படை போல வியூகம் அமைத்து தயாரானது இஸ்ரேலுங்க. வியூகத்துடைய முதல் படியாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த அந்த சாதனங்கள், வாக்கி டாக்கி, பேஜர்கள், இவை எல்லாவற்றையும் வெடி வைத்து தாக்குனாங்க. அடுத்த கட்டமாக முக்கியமான போர் தளபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அட்டாக்கின் மூலமாக காயப்படுத்தி போரில் ஈடுபடாத மாதிரி தடுத்தாங்க. தொடர் அட்டாக்குகளை அடுத்தடுத்து நிகழ்த்திய வண்ணம் இருந்தாங்க. அட்லாஸ்ட் தருணம் பார்த்து ஒரு வான்வழி தாக்குதல் மூலமாக ஹிஸ்புல்லா இயக்கத்துடைய பொதுச் செயலாளரான ஹசன் நஸ்ரல்லாவையும் கொன்றது இஸ்ரேல். இங்கிருந்து தான் ஈரான் நேரடியாக மறுபடியும் இஸ்ரேலை தாக்கணுங்கிற எண்ணத்துக்கு அவங்க திரும்பினாங்க. அதற்கு பின்னணியில் அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம். ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல், இராணுவ வலிமை பலம் பொருந்தியது யார்? ஹிஸ்புல்லா இயக்கத்துடைய ஹசன் நஸ்ரல்லா அவர்களை இஸ்ரேல் அட்டாக் செய்து கொன்று விட்டது இல்லையா? இது ஈரானை ரொம்பவே கோபப்பட வைத்தது. ஏன்னா ஈரானுக்குள்ளார ஈரான் மக்கள், நமக்காக இருந்தவர்கள் ஹிஸ்புல்லா, அவங்களுக்கான குரலை நம்ம ஓங்கி ஒழிக்கணும் அப்படின்னு சில நெருக்கடிகளையும் கொடுக்க தொடங்கினாங்க. அதுதான் அட்லாஸ்ட் தற்போது இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படிங்கிற அந்த போர் காட்சிகளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குங்க. அதாவது பல தசாப்தங்களாக மறைமுகமாக நடந்து வந்த அந்த மோதல் இன்றைக்கு நேருக்கு நேர், நீயா நானா என்கிற ரீதியில போர்க்களத்துக்கும் வந்து நிற்குதுங்க. சரி, இந்த இரண்டு நாடுகளுமே எந்த நம்பிக்கையில இப்படியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க? இரண்டு நாடுகளுமே தங்களிடம் வலிமை இருக்கு அப்படின்னு அவங்க பறைசாற்றிட்டு இருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா தங்களுடைய பிரதேசங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள், பொருளாதார நிலை ஆகியவற்றை அவங்க வந்து பக்காவா வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பிரிட்டன் ஆய்வு நிறுவனமான தி மிலிட்ரி பேலன்ஸ் 2023 அறிக்கையின்படி ஈரான் இராணுவத்துல 600,000 மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னா இஸ்ரேலை விட 5 அதிகங்க. இத்தனைக்கும் இஸ்ரேல்ல பெண்களும் கட்டாய இராணுவ சேவையில வந்து ஈடுபடணும் அப்படிங்கிற விதியெல்லாம் இருக்குங்க.
அது மட்டும் இல்லாம கடந்த ஓராண்டாக தங்களுடைய பாதுகாப்பு வலிமைக்காக ஈரான் கிட்டத்தட்ட 1030 கோடி அமெரிக்க டாலரையும் செலவிட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஈரானை மிஞ்சுகிறது இஸ்ரேல். அவங்க அதுல இருந்து மும்மடங்காக 2750 க்ரோர்ஸ் அமெரிக்க டாலரையும் அவங்க செலவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காசா போருக்கு முக்கிய காரணமே மேலும் பல வல்லாதிக்க நாடுகளும் நிதி வழங்கி இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, தரைப்படை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போமா. அவங்க ஈரான்ல 10513க்கும் மேற்பட்ட போர் டேங்கிகள் வந்துட்டு இருக்கு. 6798க்கும் மேற்பட்ட பீரங்கிகள், 640க்கும் மேற்பட்ட கவச வாகனங்கள் ஈரான் கிட்ட இருக்கு. ஆனா இஸ்ரேல் கிட்ட சுமார் 400 போர் டாங்கிகள், அப்புறம் 530 பீரங்கிகள் மற்றும் 1190 அதற்கும் மேற்பட்ட கவசங்கள் அவங்க கிட்ட இருக்குங்க இஸ்ரேல் கிட்ட. மேலும் கடற்படையிலையும் ஈரானுடைய கையே ஓங்கி இருக்கு. இஸ்ரேலை விட அவங்க அதிக வலிமையாகத்தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா விமானப்படை அப்படின்னு பாக்குறப்ப இரண்டு நாடுகளும் சமபலத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு பிரிட்டனுடைய தி மிலிட்டரி பேலன்ஸ் அமைப்பு தன்னுடைய அறிக்கையை தெரிவிக்குதுங்க. அதே நேரத்தில் அதிதூரம் சென்று தாக்குதலை நிகழ்த்தக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை, அதுல ஈரானை விட கூடுதல் பலத்தோடு இஸ்ரேல் இருக்குங்க. தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை அப்படின்னா, பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இரு நாடுகளுமே ஏறக்குறைய சமபலத்தோடு தான் இருக்காங்க. இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அயன் டோம், டேவிட் ஸ்லிங், RO-1, RO-2 போன்ற அமைப்புகளை அவங்க ரொம்பவே நம்பி இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை இரவு ஈரான்ல பெரும்பாலான ஏவுகணைகளை இந்த அமைப்புகள் தான் தடுத்து நிறுத்தியதாக நம்பப்படுதுங்க. இந்த அமைப்பு எதிரே வரக்கூடிய ஏவுகணையுடைய வேகம் மற்றும் திசையை கண்டறியக்கூடிய ரேடாரை வந்துட்டு அவங்க கொண்டிருக்காங்க. எப்படின்னா, கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களை வைத்து இந்த ஏவுகணைகள் நம்முடைய நாட்டுக்கு, அதாவது நம்ம இடத்துக்கு நேரடியாக பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு ஆய்வுகள் அங்கேயே வந்து நடக்குது. அப்படி பெரும்பாலான பாதிப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால், அச்சுறுத்தல் இல்லாத ஏவுகணைகள் அப்படின்னா யாரும் இல்லாத வெற்று நிலத்தில் அது உள்ளுற மாதிரி அவங்களே பண்ணிடுறாங்க. அதுவே அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா உடனடியாக கன நேரத்துல எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய ஏவுகணைகளை உடனடியாக அதன் மூலமாகவே அவங்க வந்து செலுத்தி இந்த அட்டாக்க ஏவுகணையும் வீழ்த்தி விடுகிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு அட்டாக்குங்க, மிஷன்ங்க. இது வெறும் இஸ்ரேலால் மட்டுமே இதை சாத்தியப்படுத்திட முடியாது. அப்போ ஏன், எப்படி இவ்வளோ நுட்பமாக இஸ்ரேல் சாத்தியப்படுத்துகிறாங்கன்னா, வேற என்ன, இஸ்ரேலுக்கு எப்போவுமே நேசக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கிற அமெரிக்கா தாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இஸ்ரேல் இதெல்லாம் செய்யுது. இஸ்ரேல் முழுக்கவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 அயன்டோம் பேட்டரிகள் பரவலாகவே அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க. இதன் மற்றும் அமைப்புகள், நடுத்தர மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை இது வந்துட்டு இடைமறிக்குதுங்க. ஸோ இப்படியான பாதுகாப்பு அரணை தாண்டி பிற நாடுகள் இஸ்ரேலை அடிக்கணும் அப்படின்னா அந்த கோட்டை தாண்டி வாப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அது சிம்ம சொப்பனம் தாங்க, லேஸில் அது நடக்கவே நடக்காது. எப்படிப்பட்ட ஏவுகணைகள் உள்ளே வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய, கண்டறிந்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய பலம் இஸ்ரேலுக்கு இருக்குங்க. அதற்கு அமெரிக்காவும் சப்போர்ட்டு. எதிரியுடைய பலத்தை புரிஞ்சுக்கிறதும் போரில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, போர் அரசியல்ல. அந்த வகையில் ஈரானுமே இஸ்ரேலை சமாளிக்கிறதுக்காகவே அஸ்ரஸ், அதாவது இடி மின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, குறுகிய தூரத்தில் வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை இடைமறிக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்பு ஒன்றையும் அவங்களும் நிறுவியிருந்தாங்க. அடுத்த செய்தி தான் இன்னும் நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்குதுங்க. அதாவது ஹிரோஷிமா, நாகசாகி எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது. எவ்வளோ மோசமான ஒரு அட்டாக்கு, வரலாற்றில் இன்னும் கருப்பு பக்கங்களாக அது இருந்துக்கிட்டே இருக்கு. அதில் போடப்பட்ட லிட்டில் பாய், ஃபேட்மேன் போன்ற சில நொடிகளில் உலகையே நாசம் செய்கிற அணுசக்திகள் இஸ்ரேல்கிட்ட கிட்டத்தட்ட 90 உள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆயுத கட்டுப்பாட்டு சங்கம் குறிப்பிட்டிருக்குங்க. ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருப்பதாக நம்பப்படலைங்க. ஆனாலும் அணு உலைகள், ஆராய்ச்சி மையங்களும் ரொம்பவே அங்கே இருக்கு. இருந்தாலும் 2000 பார்த்தோம்னா ஆரம்பத்தில் இஸ்லாத்துடைய மத ஆணைப்படி அணு ஆயுதங்கள் தவறு அப்படின்னு அதனுடைய உற்பத்தியும் தடை செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வசதியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈரானை முடிச்சு கட்டிடலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்களுடைய இருப்பு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டால், அதற்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்தால், எங்களுடைய அணு கொள்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் பாணியிலான பதிலடியையும் இந்த அறிவிப்பையும் வெளியிட்டது ஈரான்க. மறந்துடக்கூடாது. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. போரை தொடங்கவும் போரை தொடர்ந்து நடத்தவும் இரண்டு நாடுகள்கிட்டையும் அவங்களுக்குள்ளார அவங்கவுங்களுக்கான நியாயங்களும் இருக்குது, அவங்கவுங்களுக்கான காரணங்களும் இருக்குது. இப்படி அவங்களுடைய தேவைகளுக்கான நியாயங்களுக்கான காரணங்களை அவங்க எவ்வளோ அடுக்குனாலும் சரிங்க,
இவையெல்லாம் வைத்து ஒரு போரை நியாயப்படுத்தி விட முடியாது. எந்த காலத்திலும் போர் வேண்டாம், போர் வேண்டாம், போர் வேண்டாம் என்பதுதான் அமைதியை விரும்பக்கூடிய உலக மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குங்க. போரை நிறுத்துங்கள். மற்றபடி இதே போன்ற சர்வதேச அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை, போர் சம்பந்தமான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்பால் ஒருங்கிணைந்து இருப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாசின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அ ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் அ டே.